எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு பெட் டைம் ஸ்டோரிஸில் நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் காஷன் இன் சேவா, சேவையில் எச்சரிக்கை. டைரக்டாக ஒரு கதைக்கு போயிடலாமா? ஒரு ஊரில் ஒரு ராஜா. அந்த ராஜாவுக்கு வந்து தலகணம் ஜாஸ்தி, யார் சொன்னாலும் கேட்க மாட்டார். ஒரு நாள் சபை கூடிட்டு இருக்கும்போது ஒரு மந்திரியை பார்த்து சொல்கிறார், ரொம்ப நாள் ஆச்சு வேட்டைக்கு போய், நாளைக்கு வேட்டைக்கு போகலாமா அப்படின்னு இருக்கேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு மந்திரியை பார்த்து கேட்குறார். மந்திரி சொல்கிறார், போகலாமே, இதில் என்ன இருக்குது, நானும் இனி சில படை வீரர்களும் உங்கள் கூட வரோம் அப்படின்னு ராஜா கிட்ட சொல்கிறார். ராஜா சொல்கிறாரு, அப்படின்லாம் யாரும் தேவையில்லை, நான் ஒருத்தனே ஒரு படைக்கு சமம், நான் மட்டுமே போகலான்னு இருக்கேன். அப்போ மந்திரி குறுக்கிட்டு சொல்கிறாரு, இல்லை ராஜா, நீங்கள் மட்டும் போகிறது அவ்வளோ கரெக்டாக இருக்காது, ஏன்னா அங்கே காட்டில் வந்து கொடிய விலங்குகள் இருக்கும், சிங்கம் இருக்கும், புலி இருக்கும், அது எந்த டைரக்ஷன்லேருந்து வந்து அடிக்கணும் தெரியாது. ஒரு சிங்கத்துக்கோ புலிக்கோ வந்திருக்கிறது ராஜா இல்லை சாதாரண ஆளுன்னு அதுக்கு புரியாது, அதனால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. அப்புறம் ராஜா போகும்போது ராஜாவுக்கு ஒரு துணையாக ஒரு 10 பேர் போகிறது நல்லாயிருக்கும் அப்படின்றது மந்திரி சொல்கிறார். ஒன்று ராஜாவுக்கு கோபம் அதிகமாகிடு, என் வீரத்தை நீ சந்தேகப்படுறியா, என் திறமையை சந்தேகப்படுறியா, நான் ஒரு படையே வீழ்த்த முடியும், எனக்கு முன்னா விலங்குக்கு மேலே பயமா, என்னோடய வீரத்தை வந்து நீ கம்மியாக இட போட்ட, அதனால் யார் இங்கே இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு மந்திரியை பிடிச்சி ஜெயிலில் போடுங்கன்னு ஜெயிலில் போட்டுடுறார். மந்திரி என்ன நினைக்கிறாரு, நம்ம நல்லதானே நினச்சோம், நல்லதானே சொல்கிறோம், இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு மந்திரி நினச்சிருக்கார். அடுத்த நாள் ராஜா காட்டுக்கும் போயிட்டாரு, வேட்டையாடவும் போயிட்டார். காலம்போது ரொம்ப தேடி தேடி பார்க்குறாரு, எங்கேயுமே ராஜா ஒண்டியாக போயிருக்காரு, ஒன்றுமே கிடைக்கல. ஆனால் வேட்டையாடாமல் வர்றது இல்லைன்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே போயிட்டே இருக்கார். திடீர்னு எங்கிருந்தோ ஒரு புலி, அது ராஜா மேலே பாயுது. ராஜா எதிர்பார்க்கவே இல்லை, அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு டைரக்ஷன்லேருந்து புலியை ராஜாவை தாக்க வந்துச்சு. பியூட்டி என்னென்னா, எங்கிருந்தோ ஒரு அம்பு வந்து இந்த புலியை குத்திச்சு, புலி அப்படியே கீழே விழுந்து செத்துச்சு. யாரா இது பண்ணதுன்னு பார்த்தா ஒரு வேடன். அந்த வேடன் இந்த ராஜாங்கத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு வேடன் தான். அவன் என்ன பண்ணுறான், ராஜா கையெடுத்து வணங்குறான், தெரியும் தான் ராஜான்னு. ராஜா, உங்களை தாக்க வந்த விலங்கு அதை காப்பாற்ற வேண்டியது பிரஜையான என்னோடய கடமை தான், அதனால தான் நான் அம்பு விட்டேன், ரொம்ப சந்தோஷம், ராஜாவுக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு ரொம்ப பணிவாக வணங்கி கேட்குறான். இப்போ ராஜா சொல்கிறாரு, நானே அதை ஹேண்டில் பண்ணியிருப்பேனே, அந்த புலி எங்கேருந்து வந்தா என்ன, கட்டி பிடிச்சி உருண்டு சண்டை போட்டு வெளியே வந்து நான் வந்து அதை கொண்டிருப்பேன், நீ எனக்கு ஒரு என்னோடய வீரத்துக்கு சான்ஸே கொடுக்காமல் விட்டுட்ட, நீ பண்ணது தப்பு, நீ எனக்கேக்காம அம்பு விட்டுருக்கக்கூடாது, இப்போ நிறைய சொல்கிறாரு. ஆனால் இந்த ஆக்சுவலாக இந்த இவர் என்ன நினைச்சாருன்னா, வேடன் என்ன நினைச்சாருன்னா, ராஜா ரொம்ப சந்தோஷப்படுறாரு, உயிரை காப்பாற்றினார்ல, அதனால் பொன் பொருள் எல்லாம் கொடுப்பாரு, வெகுமதி கொடுப்பாரு, பாராட்டு தருவார் எல்லாம் நினைச்சாரு. ஆனால் வேற மாதிரி பேசினார். ராஜா கோபத்தோட திரும்பி அரண்மனைக்கு வந்துட்டார். அடுத்த நாள் என்ன பண்ணுறாருன்னா, அந்த வேடனை அரெஸ்ட் பண்ண சொல்கிறார். வேடனை அரெஸ்ட் பண்ணி ராஜாங்கிறது கூப்பிட்டு வந்துடுறாங்க. நேற்று நான் வேட்டையாட போகும்போது இவன் என்னுடைய திறமையை வந்து சந்தேகப்பட்டான், நான் வேட்டையாட வேண்டிய விலங்கை இவன் வேட்டையாடிட்டான், அவன் அம்பை விட்டு அந்த புளியை வீழ்த்திட்டான், நான் என்னவோ கோழை மாதிரியும் எனக்கு சக்தியே இல்லாத மாதிரியும் இப்படி பண்ணிட்டான், அதனால் இவனையும் பிடிச்சி நான் ஜெயிலில் போடுறேன்னு சொல்லி ஜெயிலில் போடுறான். இப்போ மந்திரியும் இவரும் பக்கத்து பக்கத்து செல்லில் இருக்காங்க. இந்த வேடனும் இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க. மந்திரி ஏன் உள்ளே வந்தாருன்னு கேள்விப்பட்டவனும் வேடன் ரொம்ப வருத்தப்பட்டார். வேடன் ஏன் உள்ளே வந்தாருன்னு தெரிஞ்சவன் மந்திரி ரொம்ப வருத்தப்பட்டார். ஒரு நாள் இந்த ட்ரையல் நடக்கும்ல, ராஜா சொல்கிறாரு, இங்கே வந்து இந்த கேள்வி பதில் இப்படி பேச வேண்டிய அவசியம்லாம் கிடையாது, ஏன்னா எனக்கே தெரியும் உங்கள் ரெண்டு பேர் பெரிய தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. இதில் வந்து இந்த வேடன் வந்து என்னோட நான் ஏதோ குழந்தைய முடிவு பண்ணிட்டான், அதனால் அவருக்கு வந்து உடனே தூக்கு தண்டனை தரேன். மந்திரி இங்கே மந்திரியாகவே இருந்திருக்கிறாரு, இருந்தாலும் என்னோட திறமையை இது பண்ணதுனால அவருக்கு வந்து லைஃப் டைம் சேர்ந்து வாழ்க்கை ஃபுல்லாக ஜெயிலே இருக்கணும் அப்படின்னு இது கொடுக்குறேன் அப்படின்றார். அந்த சபையில் இருக்கிற மக்கள் கேட்கும்போது அவங்க அப்படியே ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. என்னடா இப்படியெல்லாம் ராஜா தீர்ப்பு கொடுக்குறாருன்னு, கொடுக்கறது ராஜான்றதெல்லாம் பேசவே முடியாது இல்லையா. அப்போ ராஜா என்ன நினைக்கிறாரு, தான் ஒரு நியூட்ரலான ராஜா, இந்த இது கொடுக்குறாங்களே தீர்ப்பு கொடுக்குறாங்களே இந்த விஷயத்தில் வந்து அவர் கரெக்டாக இருப்பார் அப்படின்னு மக்கள் நம்பணுன்றதுக்காக, சரி உங்களுக்கு எதாவது சொல்லணும்னா சொல்லுங்க அப்படின்னு ஒரு வாய்ப்பு தர மாதிரி சொல்கிறார். அப்போ மந்திரி பேசும்போது சொல்கிறாரு, மக்களை பார்த்து சொல்கிறாரு, நான் வாழ்க்கையில் கற்றுட்ட ஒரு முக்கியமான பாடம் என்னென்னா, எந்த ஒரு காலகட்டத்திலையும் முட்டாள்களுக்கு அறிவுரை தராதிங்க அப்படின்றார். உடனே இந்த வேடன் அவரும் சொல்கிறார்,
வாழ்க்கையில் நீங்கள் எந்த ஒரு முட்டாளையும் காப்பாற்றாதீங்க. இதுதான் நான் கற்றுக்கிட்ட பாடம், அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ தான் ராஜாவுக்கு ஒரு சக்குன்னு ஒரு ஸ்பார்க் வருது. அப்புறம் தப்பை உணர்ந்து இந்த மந்திரியையும் வேடனையும் ரிலீஸ் பண்ணுறாரு. அப்புறம் அவங்கக்கிட்ட மன்னிப்பும் கேட்குறார். ஓகேவா? இது வந்து இந்த கதையில் பார்த்தீங்கன்னா இந்த மந்திரி ராஜாவுக்கு நல்லதான் பண்ணார், இந்த வேடன் ராஜாவுக்கு நல்லதான் பண்ணார். அதே மாதிரி நம்ம சேவை பண்ணுறவங்க கூட என்ன பண்ணுறோன்னா, நிறைய பேருக்கு நல்லதுன்னு அவங்க கேட்குறாங்களோ கேட்கலையோ முன் வந்து போய் பண்ண போகும்போது இந்த மாதிரி சில ரிசல்ட்ஸ் அனுபவிக்க வேண்டி வருது. அதாவது அவங்க நம்மளை வந்து நம்மளோட சேவை மாதிரியே எடுத்துக்கிறது கிடையாது, அவங்க அதை வந்து தப்பாக இடப்போட்டுறாங்க. அதனால் குறிப்பறிந்து தான் நம்ம வந்து சேவை பண்ணோம். அதான் ராஜயோகத்தில் பரமாத்மா சொல்கிறாரு, வரவும் போகிறவனுக்கெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு பண்ணாதீங்க, அவங்களோட நாடியை பார்த்து அவங்களுக்கு என்ன சொல்லணுமோ சொல்லுங்கள், யாருக்கு எவ்வளோ பேசணுமோ அவ்வளோ பேசுங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரி பேசாதீங்கன்னு பரமாத்மா ராஜயோகத்தில் சொல்லி தந்துட்டுருக்காங்க. எங்களுக்கு ஆர்எஸ்எஸில் ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன, ஒருத்தரை ரோட்டில் பார்க்குறோம், ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறோம், நம்ம ஹாயும் கை காட்டுறோம், அவரும் அங்கே ஹாய், அதான் ரெண்டு கொஞ்சம் தூரத்துலேயே இருக்கும். ஓகேவா? அப்புறம் கை காமிக்கிறோம், நம்ம அப்படி போயிடுறோம், அவர் அப்படி போயிடுறாரு. இவ்வளோ தான் கான்வர்சேஷன். இதுக்குள்ள சில பேர்கிட்ட இப்படி பண்ணுறோம், சில பேர்கிட்ட என்ன பண்ணுறோம், பக்கத்தில் வரோம், ஹேண்ட் ஷேக் பண்ணுறோம், வீட்டில் நல்லா இருக்காங்களா, எங்கள் வீட்டில் நல்லா இருக்காங்க, எல்லாரும் ஓகேவா, எல்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு 2 மினிட்ஸ் பேசுகிறோம், அதுக்கப்புறம் கிளம்பி போயிடுறோம். இப்படியும் சில சம்பாஷணை நடக்குது. மூணாவது ஒருத்தரை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நம்ம போயிட்டுருக்க அந்த வேலையை நிறுத்தி இவரை வந்து கூட்டின்னு போய் ஒரு ஹோட்டல்லையோ இல்லை நம்ம வீட்டுக்கே கூட்டின்னு போய் உபசரிப்பு பண்ணிவிட்டு ஒரு 2-3 ஹவர்ஸுக்கு வந்து பேசணும். இது உங்களுக்கும் நடந்திருக்கும், எனக்கும் நடந்திருக்கும். இல்லை பியூட்டி என்னென்னா, ஃபஸ்ட்டு கை காமிச்சு போனோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்ட அப்படி தான் பண்ணணும். அவர்கிட்ட போய் நீங்கள் அவர் கணக்காக உட்காந்து பேசுகிறதும் தப்பு. அவர் கணக்காக பேசுனீங்க பார்த்தீங்களா, அவர்கிட்ட போகும்போது இப்படி கை காமிச்சு அப்படி கிளம்பிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், அவர் என்ன நினைப்பார், நான் பார்த்துட்டு பார்க்காதமா போயிட்டேன், இந்த ரிலேஷன்ஷிப் உடஞ்சிரும். ஸோ நம்மக்கிட்ட ஒரு குறிப்பு இருக்கணும், யார்கிட்ட இந்த மாதிரி கை காமிச்சிட்டு போயிடணும், யார்கிட்ட 2 மினிட்ஸ் பேசணும், யார்கிட்ட லென்த்தியாக பேசணுன்ற கான்செப்டும் நமக்கு தெரிஞ்சிருந்தால் நல்லது. இந்த ராஜயோகத்தில் பரமாத்மா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்கிறார். இப்போ என்கிட்டயே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்களா, உங்களுக்கு வந்து பரமாத்மா ஒரு நல்ல ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கிறார், நல்ல பேச கொடுக்க டேலண்ட் கொடுத்துருக்கிறார், நீங்கள் பண்ணுற மாதிரி சேவை எங்களால் பண்ண முடியலன்னு. இதுக்கு பரமாத்மா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறார். இது எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லது. அது என்னென்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஹால் ப்ரோக்ராம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 1000 பேர் அட்டன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சிஸ்டர் சிவானி பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே ஹாலில் ஒரு 10-15 ஸ்பீக்கர்ஸ் இருப்பாங்க, ரொம்ப நல்லா பேசுகிறவங்க. அப்போ எல்லா 10-15 ஸ்பீக்கரும் ஒரே டைமில் பேசினா அந்த நிகழ்ச்சி நல்லா இருக்காது. அப்போ நம்ம பண்ண வேண்டிய வேலை என்ன, நம்மளும் நல்ல ஸ்பீக்கர்னு வச்சுக்கோங்க, நம்ம பண்ண வேண்டிய வேலை என்ன, சிஸ்டர் சிவானி மாதிரி ஆளுங்க நல்லா பேசுகிற அந்த பேச்சு மக்கள் கேட்குறாங்க, நம்மளும் கேட்குறோம், ரொம்ப விமர்சையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஆனால் கேட்குறவங்க மனசை தைக்கணும் இல்லை, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், பரமாத்மாவை கனெக்ட் பண்ணி இந்த ஆத்மாவை கொண்டு போய் இந்த சிஸ்டர் சொல்கிறது அவருக்கு அவருடைய ஆத்மாவில் பதியணும் அப்படின்னு யோகா பண்ணணும். அப்படி நீங்கள் யோகா பண்ணிங்கன்னா, இந்த சிஸ்டர் இந்த சேவை பண்ணுறாங்க இல்லையா, எடுத்து சொல்கிறாங்கல்ல, அதுக்கு என்ன புண்ணியம் கிடைக்குமோ, அதுக்கு என்ன பலன் கிடைக்குமோ, அதே பலன் உங்களுக்கும் கிடைச்சிடும். அதான் பரமாத்மா சொல்கிறார், எல்லாராலையும் ஒரே வேலையை பண்ண முடியாது. இப்போ பாருங்களேன், பிரம்மகுமாரிஸில் காட் ஆஃப் காட்ஸ்னு ஒரு படம் வந்திருக்கு, பி கே வெங்கடேஷ் அவர் அந்த படத்தை எடுத்துருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ அவர் எடுக்கிறாரு எனக்கு எடுக்க முடியல அப்படி ஃபீல் பண்ணக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை பரமாத்மா கொடுத்துருக்கிறார். ஒரு அம்மா வந்து நல்லா பாட்டு பாடுறாங்க ஜனனின்னு, அவங்க பாட்டு நல்லா பாடுறாங்களே நமக்கு பாட்டு வரலையே, அப்படி இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை பரமாத்மா கொடுத்துருக்கிறார், அந்த திறமையை அவங்க இந்த சேவைக்கு பயன்படுத்துகிறாங்க. இப்போ இந்த பாட்டு நல்லா இருக்குன்னு நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த பாட்டு நிறைய பேர் கேட்கணும், அதனால பரமாத்மாவை பற்றி அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் பரமாத்மா கனெக்ஷனில் போய் அவங்களுக்கு சக்தி வாங்கி கொடுத்தா உங்களுடைய அக்கௌண்ட்டில் அது சேவாயிடும். சரியா? அதனால் நம்ம வந்து இவர் பண்ணார் என்னால் பண்ண முடியல, இவர் பண்ணுறாரு என்னால் பண்ண முடியலன்னு இல்லை, யார் என்ன பண்ணாலும் பிறகு இந்த வீடியோ வந்து நல்லா இருக்குது, இதை ஒரு 10 பேர் கேட்கணும்னு நீங்கள் பரமாத்மாவை கனெக்ட் பண்ணி இதை கேட்டு இந்த விஷயம் புரிஞ்சு சேவையில் நல்லா பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, வீடியோவில் பேசின எனக்கு என்ன புண்ணியம் கிடைக்குமோ அதே புண்ணியம் உங்களுக்கும் கிடைச்சிடும். இது பரமாத்மா கொடுக்குற வாக்குறுதி. ஓகே? அப்போது காஷன் இன் சேவான்றது, சேவையில் எச்சரிக்கைன்றது வந்து நம்ம ஒவ்வொருத்தரோட நாடி பார்த்து இந்த சேவையில் நம்ம விஷயங்கள் செய்யணும். ஓகே? குறிப்பறிந்து செய்யணும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஞானத்தை கொடுக்கக்கூடாது, யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி கொடுக்க போகிறது டிஸ்கஷன் தான் நீங்கள் பண்ணணுமே தவிர யாருக்கிட்டையும் போய் ஆர்கியூமெண்ட்டுக்கு போகக்கூடாது, எங்களுக்கு தான் பெஸ்ட்டு உங்களுக்கு அப்படி இல்லை அது கிடையாது. இந்த ட்ராமா அப்படி டிசைன் ஆகிருக்கு. ஸோ நம்மளோட வேலை பரமாத்மா வந்துட்டாருன்ற செய்தி எல்லாருக்கும் சொல்லணும், அது பக்குவமாக எடுத்து சொல்ல கற்றுக்கணும். அந்த காஷன் பார்த்துக்காதவங்க இந்த அந்த மந்திரி இந்த வேடன் அனுபவித்த மாதிரி அனுபவிக்க வேண்டிய நிலைமை வந்துடும். அதனால் குறிப்பறிந்து நடந்துடும். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள்.